மாதிரி மீனாட்சி கிச்சனில் டேஸ்டியான கேரட் அல்வா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் 2 கப், சீனி 3/4 கப், பால் 2 கப், முந்திரி 2 ஸ்பூன், கோவா 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன், ஏலக்காய் 2 அல்லது 3. ஒரு பாத்திரத்தில் கொடுத்த நெய்யில் பாதி எடுத்து ஊற்றிக்கங்க. அது சூடானதும் துரி வச்ச கேரட்டை அதில் போட்டு கிளறிக்கலாம். வதக்கிட்டே இருக்கப்ப கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த டைமில் பால் ஊற்றிடலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா பால் வத்திரும், அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேரட் நல்லா வெந்திருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்த பிறகு நம்ம ஜீனியை சேர்த்துக்கலாம். ஜீனி போட்ட பிறகு நல்லா இலகி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம கைவிடாமல் கிண்டி கெட்டியார வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துடுறேன். அடுத்து ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நெய்யை சேர்த்துக்கிட்டேன். இதுதான் பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இந்த கோவா சேர்த்துக்கலாம். இது நான் பால்லேருந்து வீட்டிலே எடுத்தேன், இது கடையிலேயும் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.